ஃபஸ்ட்டு என்னோடய வணக்கம், என்னோடய மீடியா பீப்புள், என்னோடய மீடியா குடும்பம் எல்லாருக்குமே என்னோடய மனசார நன்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லேட் ஆனதுக்கு எல்லோரும் மன்னிச்சிருவேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பொண்ணு ட்ரெஸ்ஸிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய நிலைமையே வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஏன் சூசைட் கூட பண்ணிக்கலாம் அளவுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மைண்டு ரொம்ப கஷ்டம் இருந்ததுனால நம்ம பிளாக் பண்ணி கால் பண்ணேன். என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, என்னோட கூட பிறக்காத தம்பி அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே கேள்வி தான் கேட்டான். அக்கா உனக்கு உயிர் முக்கியமா ப்ரெஸ்டேஜ் முக்கியமா? நீ உயிரோடு இருந்தால் நீ 100 பேரை காப்பாற்றுவ. நீ வந்து கொடுக்கா, எந்த விஷயமே வெளியே சொன்னதா தெரியும், சொல்லலைன்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னாங்க. சரின்னு ஒரு சின்ன ஒரு பைட் கொடுத்தோம். அவனோட செல்லையை தான் எடுத்து அவரே எடிட் பண்ணி எல்லாம் பண்ணார். அப்போ கூட நான் சொல்கிறேன், என்ன சொன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் போட வேணா ப்ரோ, சக ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் அனுப்பு, நடிகர் சங்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னேன். ஆனால் போடும் போதே என்ன சொன்னார்னா, அக்கா நான் இப்படி அனுப்புவேன், உங்கள் மேலே ஒரு பாசம் உள்ளவங்க எடுத்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போட்டால் எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னப்பல. சரி போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு பப்ளிக்லேருந்து பொதுமக்கள்லேருந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம், வெளியூர்லேருந்து எந்தெந்த ஊர்லேயோ கனடா பாரிஸு யூஎஸ் அந்த மாதிரிலேருந்து நிறைய சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே வந்தது. சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முதல் வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்டிங் டைரக்டர் டிபார்ட்மெண்ட், அவங்க ஓப்பன் பண்ணி 1 வருஷம்தான் ஆச்சு. அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் வந்து நிறைய நடிகர் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் கிளப் இருக்குது. ஆனால் நம்ம வெள்ளி திரை நாயகன் மோகன் சார் அவரோட ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வந்து அவங்களும் ஒரு சின்ன உதவி பண்ணாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள். அப்புறம் ஈரோட்லேருந்து டிக்டாக் தனலட்சுமின்னு ஒரு சிஸ்டர், அவங்களும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அனைத்து இந்து மக்கள் கட்சி அவங்க பேரவையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இன்னி அதாவது நாளைக்கு நான் கீமோ போகணும், வேலைக்கிழமை கீமோ போயிட்டுருக்கேன். பட் எனக்கு வந்து பிரஸ்ட்ல இருந்தது ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு பேக் போன்ல வந்திருக்கு. இப்போ அந்த பேக் போன்ல வந்து ஒரு இடத்துல இருக்கு, இன்னும் எங்கெங்க பரவும்னு தெரியாது. அதுக்காக தான் இப்போ எனக்கு அமௌண்ட்டு நிறைய தேவைப்படுது. இதெல்லாம் பணக்காரருக்கு வர வேதி, ஆனால் இப்போ பார்த்தா ஏழைங்கள் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க சங்கத்து மூலியமா அவங்க இயக்கம் மூலியமா வந்துட்டு நாளைக்கு நான் கீமோ போறதுக்கு ஒரு 26,500 ரூபாய் எனக்கு இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 25,000 வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கங்கள், சின்ன சின்ன சங்கங்கள், சின்ன சின்ன ஏக்கங்கள், இவங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு மனித அபிமானம் ஏன் மற்ற பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் இல்லை பெரிய பெரிய ஹீரோங்களுக்கும் ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்றது என்னோடய ஒரு கேள்வி. அது ரொம்ப மனசு வலிக்குது. அப்புறம் மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசுலேருந்து சினிமாவில் இருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஹார்ட் டைரக்டர். நான் வளர்ந்ததே வந்து சத்யா ஸ்டுடியோவில் தான். ஏன்னா நான் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும், சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி வாழ்ந்த கெட்ட குடும்பம் இன்னைக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். நான் 1 மாசம் வரைக்கும் போராடிட்டேன் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு அதுக்குன்னு எல்லாமே. எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் தங்கச்சி இருக்கார் டேனியல், எங்கள் அக்கா பொண்ணு சரண்யா, அந்த மாதிரி சில பேர், ஒரு பேருன்னு அண்டா பண்ண பிடிச்சிருக்கேன்னா ஜேஎஸ்கே சாரி சதீஷ் சார், அவர் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு கூட காசு கிடையாது, அவர் தான் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கூட்டு வந்தார். அவர் ஐஸ்வர்ய கணேஷ் சார், அப்புறம் கார்த்திக் சார் யூனியன் மூலியமாக செய்யலை, சூர்யா தம்பி அவரை வந்து ஃபஸ்ட் நாளாக வந்து ஒரு 20,000 ரூபா அந்த மாதிரி கொடுத்தாங்க. இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்ததுனால தான் எனக்கு ஆப்ரேஷன்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீமோ தெரப்பி, ஓஸ்மா தெரப்பி, மெடிசனு இதுக்கெலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் ரூபா வேணும் சரிங்களா. இதுக்காக மட்டும்தான் வந்து நான் அந்த பேட்டி கொடுத்தது. அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேங்கன்னா இப்போ நடிகர் சங்கத்துலேயும் நான் நம்பராக இருக்கேன், சின்ன திரையிலையும் நான் நம்பராக இருக்கேன் ஓகேங்களா. அவங்க வந்து ஏன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதே நேரத்தில் ஹெல்ப் பண்ணலன்ற ஆதங்கம்னு ஒன்று இருக்கும் போது இந்த இந்த மீடியா மூலிமா யாருக்காவது ஜட்ஜஸ்க்கு இதெல்லாம் போய் அவங்க காதுக்கோ இல்லை அவங்க கண்ணுக்கோ எட்டுச்சிங்கன்னா முதல்ல வந்து ஒரு தீர்ப்பு கொடுங்க. முதல்ல இந்த 2 பேரை அடிச்சுக்காமல் இருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவங்க ஒத்துமையாக இல்லாதனால தானே இப்போ நான் விசால் சார் போய் கேட்டதுக்கு என்கிட்ட ஏமா கேட்குற ஐஸ்வர்ய கணேசார்ட்ட போய் கேளுன்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்ய கணேசார் கேட்காம ஹெல்ப் பண்ணிட்டார் சரிங்களா. ஆனால் இவர் வந்து ஒரு செயலாளர், அடுத்த தலைவர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு எனக்கு காசு பண்ண கூட இல்லைங்க, காசு பண்ண மக்கள் புண்ணியத்தில் என் மக்கள் எப்படிதுமா போடுறாங்க, 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபான்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்ப் எனக்கு வந்துடுச்சு.
ஹெல்ப் மீன்ட்டு அந்த சின்ன சின்ன அமௌண்ட் சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு பணமாக தெரியல, என்னோட நான் கும்புற பாபாவோட பிளஸ்ஸிங்காக எனக்கு தெரியுது. இந்த மக்களுக்கு உள்ள மனசாட்சி, சில ஆர்டிஸ்ட்க்கு உள்ள மனசாட்சி ஏன் இந்த பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு இல்லை? முதல்ல வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துட்டு இந்த சங்கத்தை ஒன்னாக்குங்க. ஒன்னாக்குனா கூட இது எனக்கு மட்டும் பேசலை, என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து கஷ்டப்படுறாங்க. நான் இன்றைக்கி வந்து வெளியில் ஓப்பனாக சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு 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 ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு லேடிஸ் அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இப்போ நாங்கள் நம்ம 6 மந்த்ஸுக்கு 3 மந்த்ஸுக்கு வந்து ஒரு செக்அப் போவோம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. போகும்போது வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், யூரின் டெஸ்ட் எடுக்கிறோம், தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறோம், இசிஜி எடுக்கிறோம், அப்டம் எடுக்கிறோம், ஆனால் மார்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கூச்சப்பட்டுக்குது. இதில் என்ன கூச்சம் இருக்குது? நம்ம உடம்பு, சரிங்களா? நம்ம உடம்பு வந்து எடுக்கிறது தப்பே கிடையாது, சரிங்களா? இதை வந்து நான் கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இவ்வளோ நாள் வெளியே சொல்லாமல் இருந்தேன். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ என்ன மாதிரி சேர்ந்த கலைஞர்கள், அது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கும், நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் இந்த 7 மாதமாக நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கொரோனான்ற ஒரு கொடியினால் யாருக்குமே வேலை வட்டி இல்லை, எல்லாருமே சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறோம், சரிங்களா? அப்போ வந்து அது சக ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கூட வந்து சிந்து வந்தா 200 ரூபா, இந்த சீலானு என் கூட இதுக்கா தங்கச்சி மாதிரி, இந்த பொண்ணு வந்தக்கா என்னால் முடிஞ்சிருந்தாக்கா ஒரு 2000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகிறவங்க ஒரு மனசாச்சு. ஏன் விசால் சாருக்கோ, நாசல் சாருக்கோ, இல்லைன்னா ஆர்கே சுரேஷ் சாருக்கோ, இல்லைன்னா இவர் சூரி சார் கூட ஹெல்ப் பண்ணாருங்க, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு 3 படம் அவருக்கும் நடிச்சிருக்கேன். எனக்கு பெரிய ஆக்டர்லன்னு பார்த்தீங்கன்னா சூரி சாரும் ஸ்ரீமன் சாரும் இவங்க மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கோவை சார்லாமா, அதுக்கப்புறமேட்டு சேத்தன் சார், அந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் எனக்கு பேர் எல்லாத்தையும் மெமரியில் வைக்க முடியல. ஏன் கூட நடித்த என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட், கம்பமீனா, எலிசபெத் மேடம், அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆ ஓகே, நடிகர் சங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணதுனால குரூப்பில் வந்து நடிகர் சங்க குரூப்பில் வந்து பிளாக் பண்ணி தம்பி வந்து என்னோடய வீடியோவை போட்டதுனால யூஎஸ்ல இருக்காங்க அவங்க. அவங்க சத்தியப்பெரிய மேடம், அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எங்களுக்கு கூட சக ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு இருக்க ஒரு மனசாட்சிக்கு கூட இந்த பெரிய ஹீரோங்களுக்கு ஏன் இல்லை? அஜித் சார், நான் தப்பாக சொல்ல, அஜித் சார் வந்து எல்லாரும் வெளில சொல்கிறாங்க, அவர் நினச்சா ஒரே செக்கில் உங்களுக்கு எனக்கு பப்ளிக் கால் பண்ணுறாங்க, ஏங்க நீங்களாம் வந்து ஃபீல்டில் இருக்கீங்க, அஜித் சார் நினச்சார்னா ஒரு செக்கில் முடிச்சிடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னன்னா அந்த அஜித் சார் காதுக்கு போகிறதுக்கு யார் கொண்டு போகணும்? இப்போ இவ்வளோ மீடியா நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இந்த பிரியா மேடம் சொன்னதுனால நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, ஆர்கனைசேஷன் கரெக்டாக நான் பேச கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து சுரேஷ் சந்திரான் சார் ஒரு மேனேஜர், அஜித் சார் மேனேஜர் எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு நான் ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறேன். அவரை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கணும். ஏன் அவர் சேர்க்கலை, சரிங்களா? சேர்த்தா தானே எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதே மாதிரி யாரோட மேனேஜரும் சரி, விஜய் சார் மேனேஜர் இருந்தாலும் சரி, அஜித் சார் மேனேஜரும் சரி, சூர்யா மேனேஜர் இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க காது கொண்டு போய் சேர்க்காதனால எனக்கு ஹெல்ப் கிடைக்கல. இந்த மீடியா மூலமா இவங்கெல்லாம் எனக்கு பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு உயிர் வந்து இருக்கும் போது ஹெல்ப் பண்ணுங்க. இதே பாலாஜிக்கு நடந்தது வரைக்கும் நான் சொல்கிறேன், வடிவேல் பாலாஜிக்கு செத்து போயிட்டோம்னா எதுக்கு போய் அனுதாபம் போட்டு தேடுறீங்க? இதே உயிரோடு இருக்கும்போது அந்த உயிரை காப்பாற்றுங்க. நான் உயிரோடு இருந்தால் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேங்க. கொரோனா டைமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிலோ அரிசி கொடுத்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸு, சென்னை ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து, பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது, சக ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓல்டு டெக்னீஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். என்னோட உயிரை கூட நான் மெயின் பண்ணாமல் நான் செய்திருக்கேன். அப்படி இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு மனிதாபிமானமாக ஏன் எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய பெரிய ஆள்கள் ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க? இப்போ இந்த கட்சி எனக்கு பெருசாக பேர் கூட தெரியாது, கட்சி நேம் அனைத்து மக்கள் கட்சியிலேருந்து வந்து செய்கிறாங்க, மோகன் ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வந்து செய்கிறாங்க, நேத்து 1 வருஷத்துக்கு முன்னே திறந்த காஸ்டிங் டைரக்டர்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களாம் 1 வருஷத்துக்கு முன்னே திறந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் உள்ள மனிதாபிமானம் ஏன் எங்கள் சின்ன திரைக்கு இல்லை? சின்ன திரையில நீங்கள் அச்சுட்டு சாவுறாங்க, சரிங்களா? இவரை தலைவராக போடலாமா, அவரை தலைவராக போடலாமா? ரவிவர்மா சாரை தேர்ந்தெடுக்கும் போது தலைவராக தெரியல, இப்போ அந்த மனோபல சார் வந்து என்னத்தை புடுங்க போறாரு? ஒரு சக ஆர்டிஸ்டே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே, அவங்களாம் தலைவரை வந்து எதுக்கு? என்னை பொறுத்தளவு சங்கமே வேணாங்க, சின்ன திரைய வேணா பெரிய திரைய வேணாம், எதுக்கு நாங்கள் காசு கொடுத்து காடு எடுக்கிறோம் நாக்கு வலிக்கிறதுக்கா? எந்தெந்த முன்னணி நடிகர்கிட்ட வந்து நீங்க வந்து உதவி கேட்டிருக்கீங்க? நிறைய பேர்த்த கேட்டங்க, நான் பேர் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அஜித் சாரோட மேனேஜர்கிட்ட, சுரேஷ் சந்திர சார்கிட்ட கேட்டேன், நான் மட்டும் கேட்கல, ஒரு சக ஆர்டிஸ்ட் நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்களும் கேட்டாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே பதில் தான், அவர் எந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்குன்னு தெரியாதுங்க, அவரை ரீச் பண்ண முடியாதுங்க, அவர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணல, பிளாக் அண்ட் ஒயிட் மொபைல் தான் யூஸ் பண்ணுறாரு, நீங்கள் அமிச்ச அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அவருக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்ன பதில்,
சரிங்களா, இதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் சார், ஆர்கே சுரேஷ் சார் எனக்கு நல்லாவே ஃப்ரெண்டு. நான் ஒரு ஒரு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ், ஒரு க்ரீம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை வாங்குவார். அப்போல்லாம் நான் நல்லவளாக தெரிஞ்சேன், ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட இப்போ காசு இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கணேஷ் சார் நம்பர் கொடுத்தது அவர், இது மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் சார் வந்து எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தவங்க நம்பர் கொடுத்தாங்க. அவருக்கு ட்ரை பண்ணுற மெசேஜ் போகிற எல்லா மெசேஜும் பார்க்குறாரு, ஒரு ரிப்ளை பண்ணல. நான் என்ன கேட்குறேன்னா, மிஸ்டர் லோக்கலில் நான் அவருக்கு ஆக்ட் பண்ணியிருக்கேன், அந்த நடிக்கும் போது மட்டும் போய் நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற ஆர்டிஸ்ட் கூட சகஜமா இருக்க மாதிரி நீங்க காட்டிக்கிறீங்க. இதே வந்து ஒரு ஹீரோக்கு இல்லாத மனசாச்சு ரோபோ சங்கர் சாருக்கு இருக்குது சரிங்களா. ரோபோ சங்கர் சாரை வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு எனக்கு மென்டலியாவும் என்னை அப்படியே காமெடி பண்ணிட்டு ஒரு 30,000 அவரால் முடிஞ்ச ஒரு 30,000 கொடுக்குறாரு. அவங்க ஒய்ஃப் ஒன்று விட்டு ஒரு நாள் என் வீட்டில் வந்து இந்திரஜா பிகில் பட்டில் நச்சாங்களா அவங்க பொண்ணு, அவங்க வந்து குண்ட பாண்டியம்மான்னு சொன்னதை எல்லாரும் தெரியும். அவங்களாம் வந்து எனக்கு மென்டலா எனக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பெட் ஸ்கேன் எடுக்க கூட காசு இல்லாமல். நம்ம சாய் தீனா இருக்கார் இல்லைங்களா, வில்லன், என்னோட நண்பன், ஒரு 20 வருஷம் நண்பன். அவன் வந்து எனக்கு பெட் ஸ்கேன் கொடுத்து, முதல்ல போய் பெட் ஸ்கேன் எடு, நீ போய் உடம்பு என்னாச்சுன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செய்கிறான். தமிழ் செல்வின்னு ஒரு ஆர்டிஸ்ட், சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வராங்க. இவங்களுக்கெல்லாம் உள்ளது வந்து நிறைய ஹீரோக்கு ஏன் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா நகுல் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அதுக்கப்புறம் சசிகுமார் சார் நாடுவெளியில் நான் வந்து நடிச்சிருக்கேன், அவர் கூட மாமியார் மாமியார் தெரிஞ்சிட்டு இருப்பார், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். சந்திரகணி சார் ஹெல்ப் பண்ணார், சந்திரகணி சார் அவரால் முடிஞ்சு ஒரு 10,000 எனக்கு கொடுத்தாரு. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கொடுத்தவங்கள நான் மறக்கிற அளவுக்கு நன்றி கேட்டவன் நான் கிடையாது. இந்த மாதிரி எவ்வளோ பேர், இமான் அண்ணாச்சி, அதுக்கப்புறம் தம்பி ராமையனா, அதுக்கப்புறம் என்ன ஃபோனில் பார்த்ததா சொல்ல முடியும், ஏன்னா அத்தனை கிட்டத்தட்ட என் செல்லில் வந்து ஒரு 200 ஹீரோ நம்பருக்கு, அந்த 200 ஹீரோ நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணங்க. விஜய் சார், ஆக்டர் விஜய் சார் சரிங்களா, நோ ரெஸ்பான்ஸ். அந்த வயதுல தான் ரஜின் சார் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்து, அவங்க ரஜினி மன்றம்ல இருந்து ஒருத்தர் வெளியூர்ல இருக்காரு, ஏதோ மதுரை சைடுல, அவர் நம்பர் கொடுக்குறாரு, அவரோட வீட் நம்பர். நான் கால் பண்றேன், ராங் நம்பர்னு கட் பண்ணிட்டாங்க. திருப்பி ஃபோன் பண்ணி அழுகுறேன், அவங்க வேலைக்காரங்களும் யாரும் எடுத்தாங்க, இது ரஜினி சார் வீடு இல்லைங்க, இது வந்து ஃபார்ம் ஹவுஸ், அவங்க எப்பயாவது 6 மாசத்துக்கு ஒரு தான் வருவாங்க, சரிங்க லதா மேம் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். அதுவும் இல்லை, சந்தோஷ்னு ஒரு தம்பி ட்விட்டர்ல, லதா மேடம் ட்விட்டர்ல, அப்புறம் லாரன்ஸ் சார் ட்விட்டரில், அவரை பற்றி நான் சொல்கிறேன், லாரன்ஸ் சார் ட்விட்டரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோனு இந்தி ஆக்டர் சோனு ஏதோ சொல்லுவாங்க, அவர் அவரோட ட்விட்டர் எல்லாமே போட்டாங்க, நோ ரெஸ்பான்ஸ். ஏன்னா எல்லாமே பார்ப்பாங்க, இன்றைக்கி வந்து சோசியல் மீடியான்றது எல்லாமே எல்லாருமே பார்ப்பாங்க, சின்ன ரொம்ப ஏழையாகிறவங்களும் சரி பணக்காரங்களும் எல்லாருமே பார்ப்பாங்க. லாரன்ஸ் சார் கிட்டே வந்து ஹெல்ப் கேர் சார், இத்தனை ஹீரோட்ட கேட்டோம் நம்மளுக்கு கிடைக்கல, இவர் வந்து ட்ரஸ்ட்லாம் வச்சு நடத்துகிறாரு, அதனால் இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க பிஏ நம்பர் யார் கொடுக்குறாங்க, நம்ம தேவதர்ஷினி மேடம் சேத்தன் சாரோட ஒய்ஃப் வந்து அவங்க பிஏ நம்பர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அடிக்கிற ரோஸ் மேரியா, ரோஸ் மேரியான்னு ஒரு பேர், அவங்களுக்கு பேச அதுவும் எங்கிட்ட இருக்குது. மேடம் நான் வந்து 2 வாரமாக ட்ரை பண்ணுறேன், நான் வந்து கேட்டேன் மேடம், சார் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு மேடம் சாரை ரீச் பண்ண முடியலையா. ஒய்ஃப் கிட்ட சொன்னால் ஒரு வீட்டுக்காரர்கிட்ட ரீச் பண்ண மாட்டாங்களா, அவங்க கை காசு கொடுக்க வந்தாங்க, ட்ரஸ்ட்ன்னு நடத்துகிறாங்களா, அதுலேருந்து எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே, ஒரு உயிரை காப்பாற்றலாமே, ஏன் பண்ண மாட்டாங்க, ஏன் மனசாட்சி இல்லாமல் இருக்காங்க. எல்லாரும் சத்யராஜ் சார்லேருந்து அதான் சொல்கிறேங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் நான் ட்ரை பண்ணிட்டேங்க, ஏன்னா நான் எல்லாரும் கூட நடிச்சிருக்கேன், அஜித் சார் கூட மட்டும் நடிகில வீரம் பட்டில் காஸ்டிங் பண்ணியிருக்கேன். எனக்கு டோட்டலாக எல்லாரும் நினைப்பாங்க இந்த கவரில் வந்து போட்டு தராங்கல்ல, எனக்கு ஏதோ லட்சக்கணக்கில் வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு பெருசாக வந்த பணம்னு பார்த்தீங்கன்னா, லண்டன்லேருந்து ஒரு மாடம் வந்து அவங்க பேர் கல்பனாவோ ஏதோ ஒரு, அவங்க வந்து ஒரு 80,000 ரூபா கொடுத்தாங்க சரிங்களா. அப்புறம் டிக்டாக் தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு ஈரோட்லேருந்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிடுறேன் அதான் சொல்கிறேன் நான் ஃப்ளோவாக சொல்லிடுறேன். டிக்டாக்ல தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா கொடுத்தது, நம்ம பாண்டி மூலியமாக ஒரு 60,000 ரூபா எனக்கு கிடச்சிது சரிங்களா. அப்புறம் ஸ்ரீமன் சார் வந்து 50,000 ரூபா கொடுத்தாரு, எவ்வளோ நீங்களே டோட்டல் போட்டுங்க. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் ரூபா கிட்டே நான் ரெக்கவராகி வெளியே வரத்துக்கு டோட்டலாக எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வேணும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக எல்லா அமௌண்ட்டும் சேர்த்தாலுமே எனக்கு 4 லட்சம் ரூபா தான் கிடச்சிருக்கு. நான் எத்தனை பேர் அந்த காசு வந்தோன்னா 2 லட்சம் ரூபா நான் ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டேன், ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு செலவு இருக்கும் நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிடுவோன்ட்டு. நான் மீதி காசுக்காக தான் இப்போ நான் போராடிட்டு இருக்கேன், நான் நல்லாயே வந்துட்டேன்னா நான் சம்பாதிப்பேங்க, எனக்கு டேலண்ட் இருக்குங்க, என்னால் சம்பாதிக்க முடியும்
சம்பாரிச்சு எனக்கு மட்டும் வச்சுக்க மாட்டேன். நான் ஊருக்கே செய்வேங்க. செய்து 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 தான் இன்னைக்கு குடும்பத்தை பார்க்காம எதுவுமே பார்க்காம இன்னைக்கு என்னோட என் பொண்ணு கூட ஒரு ஒரு போட்டு நகை நான் சேர்த்து வைக்கல சரிங்களா. நான் படிக்க வச்சது மட்டும்தான். என் பொண்ணு கூட எதுவுமே சொல்லி இன்னைக்கு வந்து நான் ஒன்றரை சமயம் எங்க அம்மா செத்துட்டாங்க. இன்னைக்கு இந்த தாயா ஒரு டாக்டரா ஏன்னா ஒரு நர்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுற இது மட்டும். ஒரு நர்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா 1500 ரூபா கேட்குறாங்க. இந்த கொரோனா டைம்ல யாரும் வரமாட்டாங்க. ஒரே ஒரு நாள் கீமோக்கு என் பொண்ணு கூட்டு போனேன். எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்றா சொல்லி என் பொண்ணு பார்த்துட்டு அவதான் என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணி ட்ரெஸ்ஸிங் மீன்ஸ் இதெல்லாம் மாத்துவாங்க. இப்பயாவது நல்லா உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு 3 வாரத்துக்கு நாத்தம் அடிக்கும். அந்த பிளட் வந்துட்டே இருக்கும் நாத்தம் அடிக்கும். அவதான் கிளீன் பண்ணுவா எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. இந்த மெடிசன் வாங்கினு தெரியல என் தங்கச்சி இருக்கிற டேனியல் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சொல்லிட்டு பாஸ்கேன் அவரு ரத்தம் சொந்தக்கூடியது அவரு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி எங்க அக்கா பொண்ணு இவ்வளவுதான் பண்றாங்களே தவிர பெருசா நாங்க பெரிய பணக்காரர் கிடையாது. நான் சம்பாதிச்சேன் ஒரு நேரத்துல படம் பண்ணேன் எல்லாத்தையும் அழிஞ்சேன். இன்னைக்கு பிச்சைக்காரையா உட்காந்துட்டு இருக்கேன். ஊருக்காக ஒழிச்சேன் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒழிச்சேன். இன்னைக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறேன். பேச விட்டுதான் அவங்க இன்னும் பேசிட்டே இருப்பாங்க. அதோட ரொம்ப நன்றி. அதாவது பத்திரிகை எல்லாருமே வந்து இந்த சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி.